Hi friends, welcome to Roja's Cooking. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் மாய்ஸ்டர் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, நார்மலாக ஒரு விஸ்க் வச்சு நம்ம இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் செய்கிறீங்கன்னா அந்த ரெசிபி செஞ்சு அதில் வந்து ஸ்பாஞ்ச் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். பவுடர் சுகர்லாம் இல்லை, நார்மலான சுகர் தான் 7 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 7 டேபிள்ஸ்பூன் அப்படிங்கும்போது அரை கப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் கம்மியாக வரும். அடுத்து இதிலேயே ஒரு 7 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு சேர்க்கும்போது ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க, நான் சலிக்கு வந்து மறந்துட்டேன். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா அதிலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடாலேயே 1 பிஞ்ச் உப்பு, 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது இந்த ரெசிபியில் வந்து பேக்கிங் பவுடரை விட பேக்கிங் சோடா தான் அதிகமாக சேர்த்துருப்போம். கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் டார்க்காக இருந்தாலும் சரி, லைட் ஷேடாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி. நீங்கள் வந்து சலிச்சு சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொக்கோ பவுடர் திட்டு திட்டாக கிடக்காது, அப்படின்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக கிடந்த மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து சரியாயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலே ஒரு முட்டை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தனா 1 ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அடுத்து இதிலேயே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடாலே 1 1/2 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி, இப்போ லிக்யூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டி தயிர் வேண்டாம், அதேமாதிரி புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓவர் பீட் பண்ண வேண்டாம். அடுத்து இதிலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி, ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து விஸ்க் யூஸ் பண்ணி கூட ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பீட்ரூட் இதுக்கு தேவையில்லை. பீட்ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக, ரொம்ப ஸ்லோவாக, ஓவர் பீட் வந்து பண்ணக்கூடாது, டக்னே பீட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நான் அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்சுலை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டின்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு டின்ல வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவன் அப்படி இல்லைன்னா குக்கரில் உள்ளே வச்சுட்டு ஒரு 35 to 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன்னா 180 டிகிரி செல்சியஸில், குக்கர் அப்படிலாம் கடாயில் வைக்கிறதா இருந்தால் 40 நிமிஷம் ஆகும். இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து கேக் கிடச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல மாய்ஸ்டான கேக்கு. நீங்கள் பிளேட்டில் எதுனே வைக்கிறீங்க, கீழே வைக்கும்போது வந்து அந்த பட்டர் பேப்பரை வச்சு வைங்க, ஏன்னா நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது எடுக்கும்போது அது பிளேட்டில் வந்து ஒட்டிட்டு வந்துடும், பிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே கேக் வைங்க. பாருங்கள் நல்ல மாய்ஸ்டான சாக்லேட் கேக்கு. நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உள்ளதுலேயே நம்மளுக்கு வந்து ஈஸியான கேக் அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாஞ்சி, சும்மா நார்மலாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.